என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வள்ளலார் சொன்ன காயசித்தி உணவுகள். வள்ளற்பெருமான் நித்திய ஒழுக்கத்திலும் உபதேச குறிப்புகளிலும் மூன்று காயசித்தி உணவுகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒன்று கரிசாலை பால், இரண்டு புளியாரை துவையல், மூன்று பொன்னாங்கண்ணி துவட்டல். முதலில் கரிசாலை பால் பற்றி பார்ப்போம். வள்ளற்பெருமான் நமது ஆயுளை வளர்க்கும் ஆரோக்கியமான ஒரு காலை உணவாக இதனை உபதேசிக்கின்றார். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை ஒரு பங்கு, தூதுளை இலை, முசுமுசுக்க இலை கால் பங்கு, சீரகம் கால் பங்கு இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணமாக செய்து கொண்டு அதில் ஒரு 3 கிராம் எடுத்து ஒரு 300 மில்லி லிட்டர் தண்ணீரில் போட்டு அதனுடன் 300 மில்லி லிட்டர் பசுவின் பால் விட்டு கலந்து அதிலுள்ள 300 மில்லி லிட்டர் தண்ணீரும் சுண்ட காய்ச்ச வேண்டும். பிறகு அதில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட வேண்டும். இதனையே காலை உணவாக வள்ளற்பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த காலை உணவே காயசித்தி உணவாகும். இந்த உணவினால் உடல் அசுத்தம் முழுவதும் நீங்குகிறது. உடலில் உள்ள நச்சுக்கிருமிகள் நீங்குகின்றன. உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்றது. ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வளர்க்கின்றது. பசி அதிகம் உள்ளவர்கள் பால் சாப்பிட்ட பிறகு பேயன் அல்லது ரஸ்தாலி வாழைப்பழங்களை நாட்டு சர்க்கரை நெய் கலந்து சாப்பிடலாம். பேயன் வாழைப்பழத்தை வள்ளற்பெருமான் மூலிகை அட்டவணையில் காயசித்தி என்று குறிப்பிடுகின்றார். இந்த காலை உணவில் சொல்லப்பட்ட அனைத்து மூலிகையுமே காயசித்தி மூலிகைகள். கரிசலாங்கண்ணியை பச்சையாகவாவது, சமையல் செய்தல் முதலிய எந்த வகையிலாவது தினந்தோறும் சாப்பிட்டு வர வேண்டும். அது அற்புத இயக்கங்களை உடைய நம் உள்ளுடம்பை நீடிக்கச் செய்யும். மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேகக்கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும். முத்தி அடைவதற்கு உதவியாகவும் இருக்கும். மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்திருந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் அற்புத பயனையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிட மாட்டார்கள். அந்த கருணாமூர்த்தியால் அருளப்பட்டது. எனவே அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும் என்கிறார் வள்ளற்பெருமான். மேற்குறித்த மூலிகை தண்ணீர் இல்லாத இடத்தில் இருப்பது மிக நன்று. தண்ணீர் உள்ள இடத்தில் இருந்தால் அதில் காரம் இருக்காது என்கிறார். அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் மிக சிறந்த மூலிகை தூதுளை. அதையும் தினந்தோறும் எந்த வகையிலாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளற்பெருமான். காலை உணவில் இந்த 2 மூலிகையுமே சேர்க்கப்பட்டு உள்ளது சிறப்பு. மேலும் அதில் சேர்க்கப்படும் முசுமுசுக்கையானது கப நோய்களை போக்க வல்லது. சுவாச குழாய் மற்றும் நுரையீரல்களில் ஏற்படும் தொற்றுக்களை அழிக்க வல்லது. மேலும் அதில் சேர்க்கப்படும் சீரகமானது சீரண சக்தியை அதிகப்படுத்தும், மலச்சிக்கலை போக்கும், நச்சுக்களை வெளியேற்றும், வாய்வை குறைக்கும். இந்த 4 சேர்ந்த காலை உணவு நம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வளர்க்கும் காயசித்தி உணவாகும். 2. புளியாரை துவையல். புளியாரையை மூலிகை அட்டவணையில் காயசித்தி என்று குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். புளியாரை துவையல் தினந்தோறும் கிடைக்கணும், மிகவும் நன்று என்று நித்திய கரும விதியில் கூறுகின்றார். புளியாரையை பருப்போடு மிளகு சீரகம் சேர்த்து துவையல் செய்து தினந்தோறும் உண்டால் அது இந்த தேகத்தை காக்கும் அமிர்தமாகிறது. புளியாரை இரத்த ஓட்டத்தை சீராக்கும், விஷத்தன்மையை போக்கும், பசியை தூண்டும், ஆயுளை வளர்க்கும். எனவே புளியாரை துவையல் தினந்தோறும் சாப்பிட வேண்டிய காயசித்தி உணவாகும். 3. பொன்னாங்கண்ணி துவட்டல். பொன்னாங்கண்ணி 1 பங்கு, கரிசிலாங்கண்ணி 1/4 பங்கு இவை ஒரு முறை வேக வைத்து தண்ணீர் வடித்து பின்பு வேக வைக்கும் போது மிளகு பொடி போட்டு நெய்விட்டு சீரகத்தால் தாளித்து புரட்டி சாப்பிடுவோம். இது சுக்கிலக் கெடுதியை நீக்கி உடலை வலுவுள்ளதாக்கும்.
பொன்னாங்கண்ணியின் பெயரிலேயே அதன் மகிமையை உணரலாம். உடலை பொன்னாக மாற்றக்கூடிய கீரை இது. உடல் சூட்டை சமன் செய்யும், கண்ணொய்களை நீக்கும், ஆரோக்கியத்தை வளர்க்கும், ஆயுளை நீடிக்கச் செய்யும். வள்ளற்பெருமான் சொன்ன இந்த காயசித்தி உணவுகளை உண்டு உடல் நலமும் மனநலமும் பெற்று வாழ்வோம். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்யும்.